ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெங்கட் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம இந்த உலகத்துல இயற்கையால பல அழிவு ஏற்பட்டு இருந்தாலும் மனிதனால உண்டான ஒரு பேரழிவை பத்தி தான் பார்க்க போறோம். 1986 ஏப்ரல் 26 செர்னோபிலில் இருந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நடந்த ஒரு விபத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த விபத்துல இருந்து வெளிவந்த ரேடியேஷனை பார்த்து இந்த உலகமே பயப்படுச்சு. ரேடியேஷனால இவ்வளவு ஆபத்தா என்ன அப்பதான் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க. இங்க நடந்த ரேடியேஷன் ஹிரோஷிமா நாகசாகியை விட 400 மடங்கு அதிகமா இருந்துச்சு. மனிதர் சில சொன்ன போய் அவங்க செஞ்ச சில தவறுனால பல லட்சம் பேர் தங்க இடத்தை விட்டு அகதிகளா வெளியிடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஸ்கின் டிசீஸ் அப்புறம் கேன்சரால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ மிகப்பெரிய சக்தியா இருந்த சோவியத் யூனியன் உடஞ்சி சின்ன சின்ன நாடா பிரியறதுக்கு இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் தான் ஒரு மெயின் ரீசனா எல்லாராலும் கருதப்பட்டுச்சு. இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் எப்படி நடந்துச்சு, இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது டோட்டலாக 5 எபிசோடு இருக்கு. வாங்க நம்ம இப்போ 1st எபிசோட பார்ப்போம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரியவர் டேப்பர் கார்டில் இதையோ கேட்டுட்டு இருக்காரு. இந்த கதையில் யார் ஹீரோன்னு முக்கியம் இல்லை, இங்கே எல்லாரும் யாரை பழி போடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆர்டரை கொடுத்தது டியட்லவ் தான். அவன் ஒரு மூடன், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் செஞ்ச தவறுக்கு அவன் வாழவே தகுதி இல்லாதவன், அவனை ஜெயிலில் போடக்கூடாது, அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டேப்பர் கார்டில் அந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் தான் இந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும், அவங்க சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு டேப்பர் கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இவர் ரெக்கார்ட் பண்ண எல்லா கேசட்டையும் நியூஸ் பேப்பரில் பண்டில் மாதிரி பார்சல் பண்ணுறாரு. அதை பார்சல் பண்ணி நல்ல வழியாக எட்டி பார்க்குறாரு. அவரை வேவு பார்க்குறதுக்கு அவரை சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. குப்பை போடுற சாக்கில் இவர் ரெக்கார்ட் பண்ண கேசட்டை கொண்டுட்டு போகிறாரு. அதை மறைவான இடத்துல வச்சுட்டு ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்து அவர் வளர்க்குற பூனைக்கு 4 பவுல சாப்பாடு வைக்கிறாரு. சாப்பாடு வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவரை தூக்கு போட்டுக்கிறாரு. இப்படி தாங்க இந்த 1st எபிசோடையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஒரு லேடி பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து தூங்கிக்கிட்டு இருக்க தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்துட்டு அவங்களுக்கு காஃபி போட கிச்சனுக்கு போகிறாங்க. காஃபி போட்டு வெளியே வராங்க. அப்போது நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒரு பில்டிங்கே ஷேக் ஆகுது. அப்போது அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஹஸ்பண்டும் வெளியே வந்து ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அங்கே ஒரு பில்டிங்கே தீ பிரித்து எரியுது. அடுத்த சீனில் பவர் பிளான்ட்டை காட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் பதறி போய் இருக்காங்க. அப்போது ஒரு அசிஸ்டண்ட் ஓடி வந்து டர்பைன் ஹாலில் தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டியாட்லோ, ஹைட்ரஜன் டேங்க்ல தான் ப்ராப்ளம், இது ஒரு எமர்ஜென்சி டைம், எல்லாரும் காமா இருங்க, இதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பம்ப் ஆப்ரேட் பண்ணி கோருக்கு கண்டினியூஸா தண்ணி விடுங்க அப்படின்னு டியாட்லோ சொல்றாரு. அப்போ அங்க ஒரு அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து கோர் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஆடி போய் அவர் ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. டியாட்லோ வந்துட்டு நீ உடறாத, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே அக்கிமோவும் அவரை பார்த்து இந்த ஆர்பிஎம்கே ரியாக்டர் வெடிக்காது, பம்பில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எரியிற ஃபயரை அணைக்கிறதுக்கு ஃபயர் ஆஃபீஸர்லேருந்து கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு டேட்லோ சொல்லிவிட்டு வெளியே போகிறாரு. அவர் வெளியே போய் பார்க்கும்போது கண்ணாடியெலாம் செதறி இருக்கு. இவர் கொஞ்சம் பதட்டமாக அப்படியே வெளியே எட்டி பார்ப்பார். கோருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிராஃபைட்லாம் செதறி கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்தவொடனே அவர் சைலண்ட்டாக அப்படியே போயிடுவார். அடுத்த சீனில் பவர் பிளான்ட்டில் தீ பிடிச்சிச்சு, அதை அணைக்கணும், எல்லாரும் வாங்க, எல்லா ஃபயர் ஃபைட்டருக்கும் கால் வருது. இந்த நியூஸ் கேட்ட அந்த ஃபயர்மேனும் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. இவரோட பேர் வேசலி. நீங்கள் அங்கே அவசியம் போய் ஆகணுமா, இது பார்க்குறதுக்கு டேஞ்சராக இருக்குது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவங்க பேர் லியூட்மில்லா. உடனே வேசலி இருந்துட்டு இல்லை, இது பார்க்குறதுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, பவர் பிளான்ட் ரூஃபில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஒரு டெக்னீஷியன் வேக வேகமாக போய் இன்னொரு டெக்னீஷியன்கிட்ட டெசிமீட்டர் எங்கன்னு கேட்பார். டெசிமீட்டரை வாங்கி அங்கே இருக்க ரேடியேஷனை செக் பண்ணி பார்ப்பார். அங்கே 3.6 தான் காட்டும், இதை விட வேறு நல்ல டெசிமீட்டர் இல்லையா அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கு இன்னொரு டெக்னீஷியன் இல்லை, அது வேறு ரூமில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லிவிட்டு இவரை பார்த்து உங்கள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்தா அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ரேடியேஷனில் பேர்ன் ஆகி ரெட் ஆகிட்டு இருக்கும். உடனே நீ இங்கேருந்து கிளம்பு, பம்ப் ரூமுக்கு போ, அங்கே இருக்கிற எல்லா ஆளையும் வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் மேலே ஒரு டெக்னீஷியன் வந்து வாமிட் எடுப்பார். அடுத்த சீனில் கதவை உடச்சிக்கிட்டு ஒரு டெக்னீஷியன் வந்து விக்டர் எங்கே அப்படின்னு கேட்பார். அதுக்கு இவரும் அவர் பம்ப் ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாமிட் பண்ணுறாரு. விக்டரை தேடி போய் இவர் பார்க்கும்போது அங்கே மனுஷன் ரேடியேஷனில் தாக்கி உயிருக்கே போராடிக்கிட்டு இருப்பார். அப்போது அங்கே இருக்க ஒரு பறவை ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கும்.
உடனே இவர் போய் அங்க கோரை எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்க்கும்போது கோரை வெடிச்சு சின்ன பின்னமாக இருக்கும். அடுத்த சீன்ல டியாட்லோ கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. உள்ள வந்து கோருக்குள்ள கண்ட்ரோல் ரோட அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அக்கிமோ, இல்லை நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், அது உள்ள போகலை, அது வெளியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, பம்ப் ஆப்ரேட் பண்ணி வாட்டரை கோருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அங்கே இருக்க டெக்னீஷியன், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் பட் அதை எங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியல, மேனுவலாக தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டியாட்லோ, உங்களோட இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட கோருக்கு வாட்டர் தேவை அப்படின்னு வேகமாக சொல்லுவார். அடுத்து ரேடியேஷன் அளவு எவ்வளோன்னு கேட்பார். 3.6 சொன்னதும் ஓகே, 3.6 அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அடுத்த சீனில் ஃபயர் ஃபைட் எல்லாம் பவர் பிளான்ட்டுக்கு வருவாங்க. வந்து அவங்க அங்கே இருக்க நெருப்பை அணைக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்க வாட்டர் ஹோஸில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போது அங்கே இருக்க ஒரு ஃபயர்மேன் கையில் ஒரு காங்கிரீட் துண்டை எடுப்பார். அதுக்கு வேசலி இதெல்லாம் நீ எடுக்க, அதை கீழே போட்டுடு அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அவரும் கீழே போட்டு போகும்போது இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவார். அடுத்த சீனில் பம்ப் ரூமுக்கு போய் மேனவலாக வால்வை ஓப்பன் பண்ண ரெண்டு பேர் போவாங்க. அப்போது எதிர்க்க அந்த டெக்னீஷியன் விக்டரோட பாடியை தோல் மேலே சுமந்துக்கிட்டு வருவார். உள்ளே போகாதீங்க, கோர் வெடிச்சிருச்சு அப்படின்னு விக்டரோட பாடியை மெதுவாக கீழே இறக்கி வச்சுட்டு அவங்கள ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போவார். அடுத்த சீனில் அந்த ஃபயர் ஃபைட்டர் கையில் ஒரு மரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருப்பார். கையெலாம் வெந்து போய் கோரமாக இருக்கும். ஆக்சுவலாக அது காங்கிரீட் கிடையாது, அது நியூக்ளியர் கோருக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃபைட் துண்டு. வால்வ் ஓப்பன் பண்ண போனவங்க அந்த டெக்னீஷியன் பேச்சை கேட்காம கோரை பார்க்கலான்னு அப்படின்னு போவாங்க. அப்போது அங்கே இருக்க டோர் ஜாம் ஆகிட்டு இருக்கும். அந்த டெக்னீஷியன் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் தொடையால் அந்த கதவை அணைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் உள்ளே அனுப்புவார். அவங்க போய் பார்ப்பாங்க. போய் பார்க்கும்போது கோர் வெடித்து ஓப்பன் ஆகி அதில் இருக்க ரேடியேஷன் அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கும். உடனே அப்போவே அந்த செகண்டே அவங்க ஸ்கின்லாம் ரேடியேஷனில் அஃபெக்ட் ஆகி பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடும். உடனே அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமாக வெளியே ஓடி வந்துடுவாங்க. அவ்வளவு நேரம் அந்த கதவை தான் தொடையில் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தால அந்த டெக்னீஷியன், அவரோட காலும் ரேடியேஷனில் அஃபெக்ட் ஆகி அங்கே இருக்க ஸ்கின் பர்ன் ஆகி ரத்தம் வரும். அவங்க ரெண்டு பேரும் இவரை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த சீனில் பொதுமக்கள் எல்லாரும் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடித்ததை ஒரு நல்ல வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு போவாங்க. லியூட்மில்லாவோட ஃப்ரெண்டு பார்த்து, நீங்கள் அங்கே வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு லியூட்மில்லா, இல்லை இது கொஞ்சம் டேஞ்சரானது, நான் வரலை, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே இருக்க மக்களும் அங்கே இருக்க ஆபத்தை உணராமல் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் அந்த தருணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பம்ப் ரூமுக்கு போன அந்த டெக்னீஷியன் வேக வேகமாக வந்து கோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வாமிட் எடுத்துவார். அதை பார்த்ததும் டியாட்லோ, இவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போங்க, அண்டு டே ஷிஃப்டில் இருக்க பர்சன்லாம் கூப்பிடுங்க, எனக்கு மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எல்லோரும் வேணும், நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்க்கு போகிறேன், அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இங்கே நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். போகும்போது அக்கிமோ கிட்ட, நீ டே ஷிஃப்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் விண்டோ வழியாக பவர் பிளான்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பவர் பிளான்ட்லேருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் இல்லைன்னு சொல்லுவார். உடனே அந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட, நம்ம ஹாஸ்பிட்டலில் அயோடின் பில்ஸ் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர், அயோடின் பில்ஸா, அது இருக்குது அப்படின்னு கேட்பார். அதுக்கு இந்த நர்ஸ் இருந்துக்கிட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் இந்த அயோடின் பில்ஸ் தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தூங்கிக்கிட்டு இருக்க பிரிக்கனாஃபுக்கு கால் வருது. இவர் தான் பவர் பிளான்ட்டில் ஒன் ஆஃப் த ஓனர். அவர் கால் அட்டன் பண்ணதும் என்ன ப்ராப்ளம்னு கேட்பார். ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்ட அவர், ஃபோமினுக்கு கால் பண்ணுங்கள், நான் எழுந்துட்டு அவன் எழுந்துக்கணும் அப்படின்னு வர வர சொல்கிறாரு. அடுத்து ஃபோமினும் பிரிக்கனாஃபும் ரெண்டு பேரும் மீட்டிங்க்கு உள்ளே போகிறாங்க. அங்கே அவங்களுக்காக டியாட்லோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே போனவனே என்ன ஆச்சு அப்படின்னு பிரிக்கனாஃப் கேட்பார். டியாட்லோ, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு போய் சொல்வார். உடனே ஃபோமின் ரியாக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அவர் கேட்கும்போது பிரிக்கனாஃப் ஃபோமினை பார்த்து, நீ வாய மூடு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு, சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கிறவனுக்கு நான் தான் பதில் சொல்லணும், ஸோ என்ன ஆச்சு ஷார்ட்டாக எனக்கு சொல்லு அப்படின்னு டியாட்லோ பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு டியாட்லோ, சீஃப் இன்ஜினியர் ஃபோமின் சொன்ன மாதிரி நாங்கள் சேஃப்டி டெஸ்ட் ரன் பண்ணோம், அக்கிமும் லியானோ தான் இதை பார்த்துக்கிட்டாங்க, சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டால கண்ட்ரோல் சிஸ்டம் டேங்க்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஸோ ஹைட்ரஜன் டேங்க் வெடிச்சு ரூஃபில் ஃபயர் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு டியாட்லோ சொல்கிறாரு. அதுக்கு பிரிக்கனாஃப் ரியாக்டரில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. டியாட்லோ அதுக்கு, கோருக்கு தண்ணி கண்டினியூஸாக அனுப்ப சொல்லி இருக்கும், ரேடியேஷன் 3.6 தான் காட்டுது அப்படின்னு சொல்வார்.
அதுக்கு விற்கனஃப் ஓகே, நான் சென்ட்ரல் கமிட்டி பீப்புள்கிட்ட இதை கன்வே பண்ணணும் அப்படின்னு கிளம்புறாரு. அடுத்த சீனில் அந்த டெக்னீஷியன் ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் பேர்ன் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பார். அப்போது அங்கே வர இன்னொருத்தவரை கூப்பிட்டு சிகரெட் இருக்கா வாங்கின்னு சிகரெட் பற்ற வச்சுக்கிட்டு இனி எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சோகமாக சொல்லுவார். அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க மேலே தண்ணி சொட்டு சொட்டாக விழும். அது வேறு எதுவும் இல்லைங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஃபயர் ஃபைட்டர் ஃபயரை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ண தண்ணி தான். அடுத்து அங்கே இருக்க ஃபயர் ஃபைட்டர் ஹெட்டு நம்ம கீழே இருக்க ஃபயரை அணைச்சது போதும், வாங்க இப்போ நம்ம மேலே ஏறுவோம், மேலே போய் அங்கே இருக்க தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. கண்ட்ரோல் ரூமில் இருக்க டெக்னீஷியன் எலக்ட்ரோட அண்ட் பம்ப் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அக்கீமோ நம்ம மேனுவலாக போய் தான் வால்வ் ஆப்ரேட் பண்ண முடியும், ஸோ அதுக்கு நாம் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த டெக்னீஷியன் வேணாம் நீங்கள் போகாதீங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவார். அவங்க சொல்கிறது கூட ஒரு பொருட்படுத்தாமல் டேனியல் மற்றும் அக்கீமோ ரெண்டு பேரும் சேர்ந்து வால்வ் ஓப்பன் பண்ண போவாங்க. அடுத்து டே ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் ஆவாங்க, அவங்களுக்குள்ளேயே என்ன ஆச்சு அப்படின்னு விவாதிப்பாங்க. அப்போது ஒரு டெக்னீஷியன் வந்து சிக்னிகாவ் கிட்ட டெசிமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சிக்னிகாவும் அது வேறு ரூமில் இருக்குது கீ இல்லையே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த டெக்னீஷியன் இல்லைன்னு சொன்னதும் வா நான் எடுத்து தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அடுத்து ஒரு கன்ஸ்பிரேஷனால் சென்ட்ரல் கமிட்டி பீப்புள் அப்புறம் பிரிக்கன் ஆஃப் எல்லோரும் கூடியிருப்பாங்க. பிரிக்கன் ஆஃப் அங்கே நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாலாவது பவர் பிளான்ட்டில் தான் ரூஃபில் தீ பிடிச்சிக்கிச்சு, ரியாக்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நாம் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம்னு அப்படின்னு போய் சொல்லுவார். இங்கே நடந்ததை யாரும் நம்ம வெளியே சொல்லி மக்களை பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார். அப்போது மீட்டிங்கில் இருக்க ஒருத்தர் இது எவ்வளோ டேஞ்சரஸானது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிரிக்கன் ஆஃப் இங்கே மைல்ட் ரேடியேஷன் தான், 3.6 தான் காட்டுது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த நபர் இருந்துட்டு வெளியே எல்லோரும் வாமிட் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபயர் ஃபைட்டர் கை என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, இன்னும் என்ன போய் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிக்கிட்ட பார்த்து ஒரு பெரியவர், இவர் தாங்க அந்த குரூப்புக்கு ஹெட்டு, அவர் எழுந்து எல்லாரையும் சமாதானப்படுத்துவார். நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறது ஒரு முடிவுக்காக, நாம் இங்கே எடுக்கிற முடிவுனால மக்கள் யாரும் பயப்படக்கூடாது, இன்றைக்கி நாம் எடுக்க போகிற முடிவால் நம்ம நாடே பெருமைப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே நடக்கிற தேதியும் நம்ம மக்களுக்கு தெரியாமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த சிட்டியில் இருக்க ஃபோன் கால் நெட்ஒர்க் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசிஷன் எடுப்பார். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு நமக்கு கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கும், இது நம்மளோட டைம் டு ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போவார். எல்லாரும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது சிட்னிகோ பிரிக்கனாவை பார்க்கறதுக்காக கோ வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவங்க போனதும் சிட்னிகோவை பிரிக்கனா ஃபுல்லாக கூப்பிடுறாரு. அப்போது சிட்னிகோ நான் ஒரு நல்ல டெசிமீட்டர் எடுத்து ரேடியேஷன் செக் பண்ணும்போது அந்த டெசிமீட்டர் சைல்டு எழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரிக்கன் ஆஃப் இருந்துட்டு வேறு எதனா நல்ல டெசிமீட்டர் எடுத்து ரேடியேஷன் செக் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்வார், நான் அதனால் வேறு ஒரு டெசிமீட்டரை வச்சு செக் பண்ணினேன், அதில் ரேடியேஷன் வேல்யூ 200 ராங்டன் பர் ஹேர் அப்படின்னு காட்டுது, அந்த டெசிமீட்டரில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவே அவ்வளோதான் அப்படின்னு அவர் சிட்னிகோ சொல்லுவார். அதுக்கு பிரிக்கன் ஆஃப் இருந்துக்கிட்டு இதுவும் ஒரு ஃபால்ட்டியான டெசிமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சிட்னிகோ இல்லை இது நல்ல டெசிமீட்டர் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ டேட்லோ இருந்துக்கிட்டு சிட்னிகோவை பார்த்து நீ இந்த வேல்யூவை எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சிட்னிகோ டேட்லோ கிட்ட இந்த வேல்யூவை நான் கோர்க்கிட்டேருந்து எடுத்தேன், அங்கே இருக்க கிராஃபைட்லாம் சிதறி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஃபார்மின் ரொம்ப ஷாக் ஆகிடுவார், என்னடா பண்ணி வச்சிருக்க பவர் பிளான்ட்டை அப்படின்னு டேட்லோ கிட்ட கேட்பாரு. அண்டு சிட்னிகோவை பார்த்து பவர் பிளான்ட்டுக்கு என்ன ஆச்சு வெடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சிட்னிகோ ஆமான்னு தலையாட்டுவார். உடனே டென்ஷனான ஃபார்மின் இருந்துக்கிட்டு இல்லை எங்களால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டியாட்லோ அங்கே வாமிட் எடுத்துருவார். அவர் வாமிட் எடுத்த உடனே பிரிக்கன் ஆஃப் அண்ட் ஃபார்மின் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே இருக்க போலீஸ் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு டியாட்லோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. உடனே ஃபார்மின் இருந்துக்கிட்டு சிட்னிகோவை பார்த்து நீ ஸ்ட்ரெயிட்டாக பவர் பிளான்ட்டுக்கு போ, அங்கே என்ன நிலவரம்னு சொல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிட்னிகோ மறுக்கிறாரு. உடனே வெளியே இருக்க காடை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அங்கே போய் என்ன நிலவரம் சொல் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து அக்கிமோ அண்ட் லியானட் ரெண்டு பேரும் மேனுவலாக வால்வ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரும் ரேடியேஷனில் அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. அவங்க அடுத்து சிட்னிகோவும் பயந்துக்கிட்டே ரூஃபுக்கு போவார். ரூஃபுக்கு போகும்போது அந்த மனுஷன் மூஞ்ச பார்க்கணுமே அவ்வளோ பயம் தெரியுங்க. அந்தபோது அங்கே இருக்க ரேடியேஷன் காற்றுல எப்படி கலந்து காற்று அயனைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குங்க. இந்த மனுஷன் அங்கே கிட்ட போயிட்டு திரும்பி அந்த போலீஸை பார்ப்பாரு பாருங்க, ஒயிட்டாக இருக்க ஸ்கின்னு ஃபுல்லாக பேர்ன் ஆகி அப்படியே ரோஸாக மாறிடும். அவரை பார்க்கும்போதே நமக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்து பொதுமக்கள் ஃபயர் ஃபைட்டர் எல்லாரும் ரேடியேஷனில் அஃபெக்ட் ஆகி அங்கங்கே வாந்தி மயங்கி விழுவாங்க. டியாட்லோ அங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டே போவார். சிட்னிகாவும் அவர் அங்கே பார்த்த அந்த கோரமான நிகழ்ச்சியை
ரிக்கன் ஆஃப் அனுபவம்னு கிட்ட சொல்லுவார். உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இருக்க நர்ஸ் ஜன்னல் வழியே பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அடுத்து ஒரு பெரியவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கால் வருது. இப்போ யாருன்னு தெரியுதாங்க, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரியவர் தூக்க போட்டுக்கிட்டாரே அவர் தான் இவர். இவர் ஒரு ப்ரொஃபஸர். இவருக்கு சென்ட்ரல் கமிட்டிலேருந்து கால் வருது. இவருக்கு கால் பண்ணுறது போரிஸ். இவர் தான் கோல் இண்டஸ்ட்ரியோட டெபுட்டி சேர்மன். போரிஸ் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி செர்னோபைலில் இருக்க பவர் பிளான்ட் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ப்ரொஃபஸர் கோருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. போரிஸ் இருந்துக்கிட்டு இல்லை, நாங்கள் கோருக்கு வாட்டர் ரெகுலராக ஃபீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். உங்களை சென்ட்ரல் கமிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி செர்னோபிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது ப்ரொஃபஸர் போரிஸ் கிட்ட அங்கே இருக்க மக்கள்லாம் எவக்கேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது, போரிஸ் அங்கே அதெல்லாம் பண்ணலை, உங்களை சென்ட்ரல் கமிட்டியில் வர சொல்லி ஆர்டர், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு ஃபோனு வச்சிடுறாரு. அடுத்த சீனில் ஸ்கூல் பசங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகி ஒரு பறவை கீழே விழுந்து சாகும். அத்தோடு இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இனி ரேடியேஷனால் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு வர வர எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.